வெல்கம் டு யமனம் சமையல். வெல்கம் டு யமனம் சமையல். கல்கத்தாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எங்கெங்கெல்லாம் போனோம் கல்கத்தாவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பெல்லூர் மாத்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தியான மண்டபம் தான். இங்கே நாங்கள் போன நேரம் வந்து இங்கே தசரா கொண்டாடிக்கிட்டு இருந்ததுனால தசரா வந்து வெகு விமரிசையாக இங்கே கொண்டாடுறாங்க. நம்ம பிள்ளையார் சுற்றி எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அது மாதிரி துர்க்கை அம்மனுக்கு வந்து வீதி வீதிக்கு வச்சு சாப்பி கும்பிட்றாங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. அடுத்து வந்து தட்சிணேஸ்வர் காளி கோயில், அப்புறம் கல்கத்தா காளி கோயில். அடுத்து ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது அங்கே. எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஹவுரா பீச்சும் வெல்லூர் மாத் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இதுதான் கல்கத்தாவில் தசரா எப்படி கொண்டாடுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த தியான மண்டபத்துக்கு பக்கத்துலேயே வந்து இந்த தசரா விழா வந்து கொண்டாடுறாங்க. நிறையா உள்ளூர் மக்களே நிறைய பேர் வந்து இங்கே வந்து இந்த தசராவில் கலந்துக்கிறாங்க. இந்த மண்டபமே வந்து ஹூக்ளி நதி ஓரத்தில் தான் இருக்குது. நம்ம இங்கேருந்தே வந்து ஹவுரா பீச்சையும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த கடைசியில் தெரியுதுல அதுதான் ஹவுரா பாலம். இது கல்கத்தாவுடைய புகழ்பெற்ற ஹவுரா பாலம். இங்கே வந்து கப்பல் இந்த படகு போக்குவரத்து வந்து நிறையா இருக்குது. இங்கேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு வந்து படகுலேயே எல்லோரும் போயிடறாங்க. ரெண்டாவது வந்து கல்கத்தாவுடைய ஐக்கான் சொன்னால் இது வந்து ட்ராம்னு சொல்கிறாங்கல்ல அதுதான். அது வந்து நம்ம பஸ்ஸில் எப்படி நம்ம ரோட்டில் போகிறோமோ அது மாதிரி ட்ரெயின் விட்டுருக்காங்க. ரோட்லேயே ட்ரெயின் பாலமும் போட்டிருக்காங்க. ட்ரெயின் போகிறதுக்கு வந்து தண்டவாளம்லாம் போட்டிருக்காங்க. அதிலே போது அது வந்து அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும் போதே அதை வந்து அந்த ட்ராம் போக்குவரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னும் வந்து அங்கே தொடர்ந்து இருந்துக்கிட்டே. இதுதான் ஹவுரா பாலம். நம்ம ஹவுரா பாலத்துக்கு பக்கத்தில் இருக்க இதில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து கல்கத்தாவில் பார்க்க வேண்டிய இடம் வந்து நிறையா இருக்குது. தேங்க்யூ.